வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய செய்தி. இன்று முழு ஊரடங்கு, கடைகள் அனைத்தும் மூடப்படும். தமிழக அரசின் அதிரடி உத்தரவுகள். தமிழகத்தின் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தது. அதன் பலனாக தமிழகத்தின் கொரோனா பாதிப்பு கணிசமாக குறைந்து வந்த நிலையில் ஊரடங்கு தளர்வுகளை அரசு படிப்படியாக அறிவித்து வருகிறது. ஆனால் ஒரு சில மாவட்டங்கள் மட்டுமே பார்த்தீங்கன்னா கொரோனா பாதிப்பு அதிகரித்து கொண்டே வருகிறது. அதன்படி பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளதால் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டது. இன்று அத்தியாவசிய கடைகளான பால், மருந்து, காய்கறி மற்றும் மளிகை கடைகளை தவிர மற்ற கடைகள் மற்றும் சந்தைகள் அனைத்தும் இயங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அனைத்து வணிக வளாகங்கள், திரையரங்குகள், பூங்காக்கள் மற்றும் சுற்றுலா தலங்கள் இயங்க தடை விதிக்கப்பட்டது. உணவகங்கள் காலை 8 மணி முதல் இரவு 10 மணி வரை மற்றும் பார்சல் சேவைக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டது. மார்க்கெட்டுகள், மொத்த விற்பனை நிலையங்களுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. இதனை மீறி செயல்படுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசும் கோவை மாவட்ட ஆட்சியரும் உத்தரவிட்டிருந்தார். அதனால் பார்த்தீங்கன்னா இதுபடி இன்று பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் முழு ஊரடங்கு கட்டுப்பாடுகளுடன் இன்று செயல்பட்டது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்று எந்தெந்த மாவட்டங்கள் அதிகமாகுதோ அந்தந்த மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கடும் கட்டுப்பாடுகள் மற்றும் ஒரு சில பார்த்தீங்கன்னா தளர்வுகளுடன் கடைகள் மற்றும் பார்த்தீங்கன்னா பேருந்து இயங்குவதற்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. இதே மாதிரி பயனுள்ள தகவலை எப்போதுமே நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.